कंट्री है। அது எடுக்க முடியுமா? உங்க ரிஸ்கான இடத்துல இருக்கு. இதை வெட்டி விடுமச்சேன், அதெல்லாம் வேணாம். பண்ண போல கிளியரா இதுவே எனக்கு பத்தலன்னு இருக்கும். ஜிஜி தலைவருக்கு முள்ளு போட்டுருச்சியா? எல்லாத்தையும் கொசு வரட்டிடும், ஓடிடுங்க. வீடியோ வீடியோ யாரும் எடுக்கணும்னு நினச்சி மாட்டிக்காதீங்க. நான் அப்படியே சில மாதிரி இந்த காவடி பண்ணுறியா? இது எப்போல இருந்தால் பார்த்த? என்ன மைக் பத்து நாள் தான் ஆகுது. பொய் ஒன்றே மாதிரி யாரும் இல்லை. சரி அண்ணே, தேன் வந்து எப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்கும்? கரெக்டாக அம்மாசை ஒரு மூணு நாள் இருக்கையில் எடுத்தாக்க தேன் இருக்கும். இந்த டைத்தில் தேன் இருக்கிறது டவுட் தான். இருந்தாலும் உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன். நீ அப்படி எடுக்கலை, இதை விட்டுட்டு போனால் வேறு எவனாச்சும் எடுத்துருவாங்க, அதனால எடுக்க வரேன்னு தெரியுங்க. அது கிளம்பிடுச்சா? கிளம்பிடுச்சு. அதையுமே நான் தேன் ராட்டை பார்த்துட்டேன். எங்கே இதுக்குள்ளே இருக்கா? ஆமாம், சொன்னால் யாராவது கேட்கணும். ராட்டு வைக்கலையா? இல்லை இல்லை, வச்சிரு வச்சிரு, அப்படின்னா மூடி வச்சிரு. எடுத்துடும், அப்படிதான் கிளஞ்சிடும். தேன் இருக்கு இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் இதுக்குள்ளே எப்படியா பார்த்திய? பாண்டி பாண்டி கொத்துச்சுனா செத்தண்டா. பொண்ணு பொண்ணு வரேன். தேன் கொசோட பண்ணி மைக்கு வேறு சிக்கி இருக்குது. எனக்கு தேன் கொசுவோட அந்த சவுண்டு வந்து கேப்சர் பண்ணிட்டான். உங்கள் ஊர் வேட்டைக்காரங்க வந்து தொலைவி போட்டு அழுது போட்டாங்க பக்கத்தில். காவட்டி இதோ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து எங்கள் தலைவர் வந்து தேனை சிறந்த முறையில் எடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ தான் ரெண்டு கொசுக்கிட்ட கொத்து வாங்கினார். பேசுனே தேனை பற்றி. நீ பாண்டி மண்டைகிட்டே சுற்றுதுரா. காட்டு காட்டு. இதுதான் ஒரிஜினல் தேன், நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறா, என்னடா கேமரா கூட எடுக்க தெரியாத. அங்கே அங்கே இதை காட்டு எடுக்கிறாரு. தேன் தான் இருக்குது, எடு எடு அப்படியே. ஏ ஜூம் பண்ண வேண்டாம், ஜூம் பண்ண வேண்டாம், ஜூம் பண்ணாங்க. ஒரு குச்சி குச்சி தள்ளிட்டு போச்சு. எட்டுரா ஏன்டா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன்? நான் ஆன் பண்ணி வயர் எடுத்து விடு. அது வேண்டாம், வயர் சிக்கி இருக்கிறத எடுத்து விடுங்க. இந்த முருகன் ஒருத்தன் தானே இருக்கிறாங்க தெரியுதா? ஏ காதுகிட்டே சுத்துது. சுத்திட்டு வச்சு நீ கொஞ்சம் தண்ணி சரியான தேனாக இருக்குது.
தேன் இருக்கான்னு தான் நினச்சா நிறைய இருக்குது. இது நீ தானே சொன்ன, அது என்ன அமாவாசை டயத்தில் ரெண்டு நாள் முன்னாடி எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சரியான தேனுப்பா, தேன் எடுப்பு எடுப்புன்னு பார்த்தா வெறும் இதாக தான் பிச்சு பிச்சு கொடுக்குற. ஏய் மண்ணியா, மண்ணு வே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு. எப்படி காட்டினேன் இங்கே இங்கே காட்டின மாதிரி போட்டா பண்ணு. அங்கே அடினே இப்படி ராட்டை இப்படி தூக்கி காட்டுவியா? இந்த ஓரத்தில் பாருங்க, கொஞ்சம் மண்ணுறது இப்படி தொங்க விட்ட மாதிரி காட்டுறீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். தமிழ் வைக்க எப்படி இப்படியா? அதே போதும். சைடில் பாரு மண் இருந்துச்சு. அதெல்லாம் வடிகட்டையில் வடிக்கணும், ஒரு வழியில் அந்த ராட்டை எடுக்கையில் அப்படியே அவங்களே வச்சது ஒரு போஸ் போஸ் அப்படியே எடுக்கையில் எங்களை கூட தூக்கினாங்களோ ஒரு ஃபோட்டோ. என்னையா வெறும் ராட்டை ஐடியா முழுசாக இருக்கிறார். தேனை ஊற்ற விட போகிறார். இங்கே அது ராட்டை தனியாக பிச்சிருந்தீங்க. போதும் ராட்டை தனியாக பிச்சு, ராட்டை தனித்தனியாக பிச்சு பிச்சு போட்டுச்சேன். அப்போ தான் இருக்கேன் ராட்டா ராட்டை பிச்சு இங்கே கொடுத்துருவு. அவள்கிட்ட மாவு குட்டி பிச்சு, மாவு குட்டியாக எடுக்கிற சரியான தேனி. இப்போ போய் தேன் இல்லைங்க வேறுங்க. தேனுனா தேனி, இது எவ்வளவோ தேன். பல வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ தேன் பார்த்துருக்கேன் நான் கண்ணால். மைக்கிறது கேமரா அடிச்சிட்டேனே கொஞ்சம் முடியா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆஹா, எந்த மாவுட்டி மந்தமா மண்டையில கொசு முச்சிடியா, பாண்டி எங்கிட்ட போட போதுன்னு நினைக்கிறேன். தேன் அதுக்குள்ள போடியா? இது மண்டா புற தெரியாம தான் ஒன்று கொடுக்கணும். ராட்டை பிக்காம எனக்கு வைனே ஒரு போட்டோ மட்டும் நான் தமிழ்நாட்டில் வைக்க எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய ராட்டை மட்டும் பிக்கிற பெரிய ராட்டை வச்சேன்னா குண்டி புடிடா. அந்த மட்டை கொடுத்து அந்த மட்டையில் வைவே, ராட்டை பிக்காமல் ஒரு நிமிஷம் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். பெரிய ராட்டை எடுத்துக்கிடு அப்படியே, அந்த ராட்டை அப்படியே பெருசாக எடுத்துக்கிடு. தேன் இருக்காது இருக்காதுன்னு என்பது போல தேன் வச்சு ஒரு கொசு கூட கூட கடி வாங்காமல் இருக்கேன் போட்டுட்டுனா தெரியும். அவங்களுக்கு என்ன ராட்டை அந்த
கொடு கொடு. மொத்தம் எத்தனை ராட் வைக்கும்? ஏழு ராட்டா? ஏழு இல்லைன்னா ஒன்பது. தேனா இருக்குமா? வாய் நம்ம நம்மங்குது. பாண்டி என்னை வீடியோ எடுவே, வீடியோ எடுவே. பண்ணி 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 இது பண்ணி அப்படியே திருவி. தெரியுதா? நல்லா பிளர்ரா தெரியுதா? கரெக்டாக தெரியுதா? ஊத்து ஊத்துதா இங்கே காட்டு. அப்பா என்ன டெஸ்ட்டு! இந்த அருவா அருவாவில் ஒரு ஆள் எடுத்துருங்க. மண் இருக்குதே பாண்டி. சாப்பிடுறீங்களா? தெரியுதுங்களா? இன்னைக்கு தேன் வெட்டை வந்து செம்ம வெட்டன்னு தான் சொல்லலாம். ஏன்னா தேன்கிட்டேருந்து கொத்து வாங்காமல் நான் தேன் எடுத்து நல்லா சாப்பிட்டேன். தேன் எடுத்த பையனுக்கு வந்து ரெண்டு மூணு கொசு போட்டு தள்ளிடுச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ தேன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த அம்மாசை அம்மாசை வர்றதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தேன் எடுத்தால் தான் நிறையா இருக்குன்னு கிராமத்தில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் எடுத்தது வந்து அந்த டைம் இல்லை. ஆனால் தேன் நிறையா இருந்துச்சு, ஏழு ராட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா பனைமரம் அறுத்து காஞ்சி போன இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே அந்த தேன் இருந்துச்சு. நல்லா நிறையா தேன் நல்லா என்ஜாய் பண்ணேன். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் எடுக்கிறேன் ஒரு கட்டி அப்படியே ஒழுகுது கையெல்லாம். என் மொபைல்லாம் ஒரே தேன் தான் அப்படியே. இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே ஆதரவு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது தான். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டால் நம்ம அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ என்னென்னா எந்த சேனல்லையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்தியா உலக லெவலில் பார்த்தாலும் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோ சொல்லலை, ஒரு அட்வென்ச்சர் வீடியோ தான். யாருமே ட்ரை பண்ணாத ஒரு உயிரை பணைய வச்சு நாங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட ஒரு 30 செகண்ட் வீடியோ கிளிப்பை வந்து நான் போடுறேன், அந்த வீடியோ பாருங்கள். இதுக்கு அடுத்த வீடியோவோ அது தான் வரும். அதுக்கு வந்து அந்த வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வந்து இந்த வீடியோக்கில் இருக்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அந்த வீடியோ வந்து ரிஸ்க் எடுத்து எடுத்துருக்கோம் தான் சொல்லலாம். நல்லா பேக்ரவுண்டு மியூசிக்கெல்லாம் கொடுத்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஃபீல் கூட உங்களுக்கு வரலாம். அப்படி ஒரு வீடியோ வந்து நான் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய். உள்ளே எது ஆபத்தான ஒரு உயிரினங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. கடவுளை வேட்டுறான். ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் பாருங்க. பாப்போம். ஏ பாம்புடா பாம்புடா, போடா போடா போடா, அட காத்துக்குடா, போடா போடா, வேமா போடா, கால பிடிச்சியா, பாம்பியா வருதியா, விடு 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 விடு. ஓ மை காட்!